கொரோவை யூஸ் பண்ணி ஆன்லைனில் ஒரு பேசிவ் இன்கம் லைஃப் லாங் வர மாதிரி எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கொரோவில் கிடைக்கக்கூடிய டிராஃபிக் எல்லாமே ரியல் ஆர்கானிக் டிராஃபிக் தானா, இதை எப்படி நம்மளுடைய வெப்சைட்டுக்கோ இல்லை நம்மளுடைய அஃபிலியேட் பேஜுக்கு வந்து டைவெர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கொரோவில் ஒரு ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி வைரல் கண்டென்ட்டாக வைரல் ஆன்சராக மாற்றுறது, அதுக்கப்புறம் கொரோவுக்கு நம்ம ஏஐ சாட் ஜிபிடியோ இல்லை வேறு ஏதாவது ஏஐ பாட்டை யூஸ் பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்ணால் அந்த ஆன்சரை கொரோவில் சப்மிட் பண்ணலாமா, இதை பற்றி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்களே இது ரியலாக சேஃபா அப்படிங்கிற ஒரு விஷயமும், ப்ளஸ் கொரோவில் நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அந்த ஸ்பேஸ்க்கு எப்படி ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயமும், இது எல்லாத்துக்கும் என்னுடைய கொரோ ஸ்பேஸ் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணேன், ஜஸ்ட் 20 டேஸ் பிஃபோர் தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ அதை வச்சு உங்களுக்கு கேஸ் ஸ்டடிஸாகவே காமிக்கிறேன், ப்ளஸ் லைவ் ப்ரூஃபாக இது வரைக்கும் நான் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்திருக்கேன், எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், எனக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே டெமோவாகவும் ப்ளஸ் ப்ரூஃபாகவும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அது மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு இந்த வோக்கல் மீடியாவில் நான் கண்டென்ட் போடலாம் சொல்லும்போது இதை வந்து இந்தியாவில் பண்ண முடியாது, நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியாது, ஏர்ன் பண்ணாலும் வித்ட்ரா பண்ண முடியாது நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதையும் வந்து நான் இதில் காமிக்கிறேன், நான் வித்ட்ரா பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் 2 டேஸ் பிஃபோர், அதையும் உங்களுக்கு ப்ரூஃபாக காமிக்கிறேன், அதுக்கப்புறமேட்டு அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம 1 பை 1 பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ப்ளீஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொரோவை யூஸ் பண்ணி எப்படி பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி நான் கொரோவை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்மளுடைய யூடியூப் வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இதை போய் செக் பண்ணி பாருங்க இது வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னாலும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கொரோவில் நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணால் டெஃபினட்டாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அந்த ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்சர், நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் வைரலாக ஆனாலும் உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னா இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியாது. இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயமும் நான் இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க் மேலேயும் கொடுக்குறேன், கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ இப்போ உங்களுக்கும் கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கொரோவில் ஒரு இமெயில் அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் எத்தனை ஸ்பேஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கங்க. ஆனால் நீங்கள் எந்த வெப்சைட் வச்சுருக்கீங்களோ அந்த வெப்சைட்டோட நீஷ்க்கு ரிலவெண்டாக ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கங்க. வேறு ஏதாவது வெப்சைட் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வேறு இமெயில் அக்கௌண்ட்டில் இன்னொரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுதான் சேஃப்டி கூட ஓகேவா. ஸோ உங்களுக்கு க்ளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொரோவை யூஸ் பண்ணி எப்படி ரியல் ஆர்கானிக் டிராஃபிக் கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த என்னுடைய ஸ்பேஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி கம்யூனிட்டிங்கிற இந்த ஸ்பேஸ் ஜஸ்ட் ஒரு 20 டேஸ் பிஃபோர் தான் வந்து நான் ஓப்பன் பண்ணேன். இதை என்னுடைய யூடியூப் வீடியோலேயே நான் லைவாகவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபாலோவர்ஸ் பக்கமாக தான் வச்சுருந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போது கிட்டத்தட்ட 20 டேஸில் எனக்கு எவ்வளோ ஃபாலோஸ் வந்திருப்பாங்கன்னா 1.1K ஃபாலோஸ் வந்திருக்காங்க. இது எல்லாமே நான் வந்து இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணோம்னா இன்னும் ஃபாலோஸ் அதிகமாக வாங்க ஓகே. ஸோ இதில் கிட்டத்தட்ட 41 போஸ்ட் தான் போட்டிருக்கேன். லாஸ்ட் 7 டேஸில் மட்டுமே கிட்டத்தட்ட 28,000 எனக்கு வியூஸ் வந்திருக்கு ஓகேவா. ஸோ இதோட ஏர்னிங்ஸ் எவ்வளோங்கிறதும் நான் இந்த வீடியோட எண்ணில் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்பேஸ் கிரியேட் பண்ணோடனே எப்போவுமே செய்யக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்ததும் உங்களுடைய ஸ்பேஸ்க்கு ரிலவெண்ட்டான க்வெஸ்சன்ஸ் வந்து லோட் பண்ணுங்கள். க்வெஸ்சன்ஸ் எப்படி நம்ம தேடுறது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கேன், ப்ளீஸ் அந்த வீடியோ போய் கண்டிப்பாக பாருங்கள் ஓகேவா. ஸோ க்வெஸ்சன்ஸ் தான் ஃபஸ்ட்டு லோட் பண்ணும். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நீங்கள் போட்ட க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்களே ஆன்சர் பண்ணலாம் இந்த இடத்துல. அப்படி இல்லைனாலும் நீங்கள் போஸ்ட்டாகவே ஆன்சரும் பண்ணலாம், க்வெஸ்சன் ப்ளஸ் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா போஸ்ட். பட் ஆன்சர் பண்ணலாம்னு சொன்னோடனே நிறைய பேர் யோசிக்கிறாங்க, ஏஐ சாட் ஜிபிடி இருக்கே அதில் மூலிமா கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணி டக்கு டக்குன்னு போட்டிங்கன்னா உங்கள் ஸ்பேஸ் ஆசை முடிக்க நிறைய போயிட்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அதை பிளைண்டாக பண்ணக்கூடாது. ஏஐ சாட் ஜிபிடி மட்டும் கிடையாதுங்க, நிறைய ஏஐ டூல் யூஸ் பண்ணி ஆன்சர் ஜென்ரேட் பண்ணலாம், ஆனால் அதை அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக ஒரு ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கூகுளில் போயிட்டு நான் கேட்குறேன், கேன் யூஸ் ஏஐ ஜென்ரேட் கண்டென்ட் ஆன் கோரா அப்படின்னு கேட்டோம்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே மட்டும் இல்லைங்க நிறைய இடத்துல நான் வந்து இதை பற்றி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஐ கண்டென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம், பட் யூஸ் பண்ணிங்கன்னா ஏஐ டூல் தான் வந்து இந்த ஆன்சரை ஜென்ரேட் பண்ணிச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்க்ளைமரோ இல்லை கிரெடிட்ஸோ கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன தான் இப்படி கொடுத்தாலும் சில நேரங்களில் கொரோவோட மாடரேஷன் டீம் இந்த ஆன்சரை டெலிட் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க, சிம்பிளாக எல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க யூஸ் பண்ணியிருக்க ஏஐ டூல் எல்லாமே வெறும் ஏஐ சாட் ஜிபிடி மட்டுமே வச்சு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணலாம் ஓகே. ஸோ எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணால் இப்போ நான் காமிச்சிலிங்களா, இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் வந்து டக்கு டக்கு இன்க்ரீஸ் ஆவாங்க பாருங்க. கிட்டத்தட்ட லாஸ்ட் 7 டேஸில் எனக்கு 916 ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை காமிக்கிறேன். ஒரு சாம்பிளுக்காக இது நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆன்சர் கிடையாது, போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த போஸ்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னு நான் தான் இந்த க்வெஸ்சனை கிரியேட் பண்ணேன். க்வெஸ்சன் கிரியேட் பண்ணி ஆன்சர்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் வந்து ஒரு கோட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். வரக்கூடிய ஆடியன்ஸ்க்கு டக்குனு இமேஜ் பார்த்தா புரிஞ்சுக்கணும், யூஸ் சாட் ஜிபிடி லைக் ப்ரோ அப்படின்னு கொடுத்துட்டு கீழே இதை பற்றி நான் சொல்ல போகிறதும் ப்ளஸ் ஸ்க்ரீன்ஷாட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸாக வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி ஆன்சர் கொடுத்துருக்கேன், ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே என்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் இந்த
சேட் ஜிபிடி கம்யூனிட்டியோட லிங்க் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேர் வெளியில் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஆன்சர் போட்டுக்கங்க, பட் அதுலேயே வந்து அப்டேட் லிங்க், வெப்சைட் லிங்க் எடுத்தோடனே போடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ப்ளீஸ் எடுத்தோடனே அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு அப்படி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கிங்க, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் உங்களுக்கு ரியல் ஆர்கானிக் டிராஃபிக்ஸ் நிறைய வரணும், நிறைய ஃபாலோவர்ஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு வேல்யூ கொடுங்க, ஓகேவா? ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் காமிச்சிங்கன்னா, இந்த ஸ்பேஸ் நான் கிரியேட் பண்ணி கிட்டத்தட்ட 20 days ஆச்சா, இது வரைக்கும் என்னோட டீட்டெயில்ஸ்லையோ மற்ற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லிங்க்குமே நான் ஷேர் பண்ணல. என்னுடைய மோட்டோ ஒரு நல்ல ஒரு கம்யூனிட்டி ஸ்டார்டிங்கில் இதை கிரியேட் பண்ணணும், அதுக்காக நான் லிங்கே போட மாட்டேன் ரொம்ப பியூர் அப்படின்னா நான் சொல்லலை. டெஃபினட்டாக இதை வச்சு நான் அதுக்கப்புறம் லேட்டராக ஒரு வேறு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ண போகிறேன், பட் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி லிங்க்லாம் போடல. பட் கூடி சீக்கிரத்தில் நீங்கள் மேபி ஆஃப்டர் 2 to 3 days அப்புறமேட்டு கூட பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கலாம், பட் பர்பஸாக இப்போ போடலை, ஓகேவா? ஸோ எடுத்தோடனே போட வேண்டாம், ஓரளவு ஃபாலோவர்ஸ் வரட்டும், ஓகேவா? ஸோ இதை புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள், ஓகே? ஸோ இந்த ஆன்சர் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் என்கிட்ட வேறு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது ப்ரோ, எனக்கு வந்து கம்யூனிகேஷன் நாலேஜும் அந்தளவுக்கு இல்லை, நான் வந்து டெய்லி ஆன்சர் நிறையா பண்ணணும்னா வேறு வழியே இல்லை, ஏஐ டூல் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இருக்கவே இருக்குது நம்மளுடைய சேட் ஜிபிடி. ஆனால் சேட் ஜிபிடியில் நான் என்ன பண்ணுவேன், இங்கே இருக்கிற கொஸ்டினை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு இது ஆன்சர் கொடுக்கும். ஆன்சர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே கண்டென்ட் ஸ்கேல் .ai இல்லைனா நிறைய வந்து ஏஐ டூல்ஸ் நிறைய இருக்குது, அதாவது இது வந்து ஏஐ டூலால் கிரியேட் பண்ண கண்டென்ட் தானா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது வெளியில். ஸோ ஃப்ரீ டூல்ஸ் நிறைய இருக்குது, நான் கண்டென்ட் ஸ்கேல் ஐ பற்றி ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வந்து அந்த வந்த ஆன்சரை பேஸ் பண்ணுவேன். பேஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு எனக்கு அது 100% ஹியூமன் ரீட் பண்ணுற மாதிரி, 80% ஹியூமன் ரீட் பண்ணுற மாதிரி வந்தாலும் போதும், நான் அதை தூக்கி இங்கே ஆன்சராக போட்டுருவேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை எடுத்துகிட்டு போயிட்டு, அதாவது குவெஸ்டினை இங்கே போடுவேன், ஆன்சர் இது கொடுக்கும், இந்த ஆன்சர் எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே போனால் நம்மளுடைய seotoolstamil.com, இது எங்களுடைய வெப்சைட் தான், நீங்கள் பயப்பட வேண்டாம், 100% ஃப்ரீ தான், எந்த ஒரு லாகின் டீட்டெயில்ஸும் தேவையில்லை. ஸோ உள்ளே வந்துட்டீங்கன்னா இந்த ஹோம் பேஜில் உள்ள பார்த்தீங்கன்னா கீழே ஆர்டிக்கல் ரீரைட்டர்னு ஒன்று இருக்கும், இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஏஐ சேட் ஜிபிடி மட்டும் கிடையாது, வேறு எந்த ஏஐ டூலில் ஜென்ரேட் பண்ண கண்டென்ட் இருந்தாலும் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ரீரைட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரீரைட் பண்ணி கொடுக்கும். பட் இந்த ரீரைட்மே வந்து எப்பயுமே எந்த டூலாக இருந்தாலும் சரிங்க 100% நம்பாதீங்க. நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்கள், ஹியூமன் ரீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி அதை கொண்டு வந்து நீங்கள் உங்களுடைய இந்த கொராவோட ஆன்சரில் நீங்கள் கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ இது ஒரு பக்கம். இன்னொன்று எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஸ்பேஸு கிரியேட் பண்ணியாச்சு, நான் இங்கே போஸ்ட்டும் போட்டேங்க ப்ரோ, ஆனால் இந்த போஸ்ட்டை வந்து மற்றவங்களுக்கு எப்படி நான் ஷேர் பண்ணுறது, இந்த ஸ்பேஸுக்கு நிறைய பேர் எப்படி நான் வரவேற்கிறது அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு போஸ்ட்டு நான் போட்டுட்டேன் அப்படின்னா அந்த போஸ்ட்டை பாருங்கள் நிறைய இடத்துல ஷேர் பண்ணுறேன். கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ஒரு ஷேர் ஆப்ஷன் இருக்கா, ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்பேஸ் நிறையா இருக்கும், உங்களுக்கு ரிலவெண்ட்டான ஸ்பேஸ் எது எதுலாம் இருக்கோ, ஆன்லைன் ஏர்னிங்ஸை பற்றியோ இல்லை மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இது ஷேருக்கு போகும், ஸோ மற்ற ஸ்பேஸில் ஷேர் பண்ணுங்கள். பட் மற்ற ஸ்பேஸில் ஷேர் பண்ணும்போது டெஃபினட்டாக இங்கே உங்களுடைய ஸ்பேஸோட லிங்கை தவிர வேறு எந்த லிங்க் இருந்தாலும் அது ஸ்கேம் மாதிரி தான், யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரீச்சஸ், அவங்களுடைய ஸ்பேஸுக்கு இந்த ஆன்சர் போகும், நிறைய பேர் அங்கே ரீட் பண்ணுவாங்க, அங்கேருந்து உங்கள் ஸ்பேஸ்க்கு வருவாங்க, இது ஒரு வகை. இப்போது இதோடு நம்ம நிறுத்தக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய தேட ஆரம்பிக்கணும், இன்னும் ஃபாலோஸ் இங்கே வர வைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா நேராக நம்மளுடைய குரலில் போயிட்டு இங்கே பாருங்கள் நீஷ் என்னவோ அதை போடுங்க. நான் சேட் ஜிபிடி மட்டும் போட்டுட்டு விட்டுட்டேன். சேட் ஜிபிடி போட்டதுக்கப்புறம் இதுக்கு ரிலவெண்ட்டான கொஷின்ஸு ஸ்பேஸ் எல்லாம் வரும், உங்கள் கொஷின்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஷின்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஹவு கேன் ஐ மேக் மணி யூசிங் சேட் ஜிபிடி அப்படிங்கிற கொஷின்ஸ்லாம் முன்னாடி எப்பயோ கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு 210 பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க, அப்படின்னா இது ஒரு நல்ல கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த கொஸ்டின்ஸை கிளிக் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்க இந்த கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணுங்க நான் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்ததுக்கப்புறம் இதுக்கு ஆன்சர் பண்ணலாமா இல்லையாங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே 3 dots இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வியூ கொஸ்டின்ஸ் லாக்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ பேர் வந்து எதிர்பார்த்துருக்காங்க ஆன்சர் அப்படிங்க தெரியும். கிட்டத்தட்ட 27,000 பேர் இது வரைக்கும் ரீட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 75 பேர் வந்து ரெடியாக இருக்காங்க, இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா டக்குன்னு ரீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் ரீட் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க தெரிஞ்சால் மட்டும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணுங்கன்னு சொன்னோடே நான் இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் மற்றவங்களோட ஸ்பேஸில் இருக்கிற ஒரு கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணும்போது கூட ஒரு இமேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆன்சர்னு சொல்லி இங்கே இமேஜ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் ஆகும், இங்கே பாருங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியும் கடைசியில் தேவையான இமேஜஸ் ஸ்மைலிஸ் இந்த மாதிரிலாம் நிறைய ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன கொடுத்துருக்கேன், இந்த ஆன்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு வந்து அப்லோட் பண்ணுங்கள், அப்புறம் என்னுடைய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 3 பேர் எனக்கு அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டி லிங்க் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது பிடிச்சிருக்க ஆன்சர், சரி இந்த ஆன்சர் பிடிச்சிருந்தா என்னுடைய கம்யூனிட்டிக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க, ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள், இது ஒரு மெத்தட். பட் இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரல் ஆகணும் இல்லையா உங்களுடைய கண்டென்ட் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போது ஹவு கேன் ஐ மேக் மணி யூசிங் சேட் ஜிபிடி ப்ளீஸ்
ரொம்ப கிளியராக கவனிச்சிக்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதனால் கிளியராக கவனிச்சிக்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன், இல்லை இதுக்கு நான் கேட்கறது முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கீழேயே நீங்கள் கொரா டிப்ஸ் தமிழ் அப்படிங்கிற கமெண்ட் போடுங்க. இது வரைக்கும் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் என்னென்னலாம் பண்ணணும் அதை அப்படியே கேஸ் ஸ்டடிஸாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்க சப்போர்ட்னால தான் நான் இந்த வீடியோஸ் கூட கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து இன்னும் எங்களை என்கரேஜ் பண்ணணும், இன்னும் நான் நிறைய பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் கொரா டிப்ஸ் தமிழ் அப்படிங்கிறத போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய கொரியனவோ அதை கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ சிம்பிளாக வந்துட்டு நீங்கள் உங்களோட கொரிய மட்டும் கேட்காதீங்க, வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நானும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ இப்போ நான் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இப்போது இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் வந்து நிறைய பேர் ரீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இது என்னுடைய ஸ்பேஸ்க்கு ரிலவெண்டான கொஷின்ஸ். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா நேராக இந்த கொஷினை காப்பி பண்ணிடுவேன். காப்பி பண்ணிட்டு நேராக என்னுடைய சாட் ஜிபிடியில் உள்ளே வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், இங்கே போஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, நல்லா பார்த்துங்க. கொஷினை காப்பி பண்ணிட்டேன். கொஷினை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே கொஸ்டினாக பேஸ்ட் பண்ணக்கூடாது. கொஸ்டினை காப்பி பண்ணிட்டு இங்கே போஸ்ட்டில் உள்ளே வந்து இந்த இடத்துல இங்கே பாருங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, திரும்ப டெலிட் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் கொஸ்டின் போட்டதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி இங்கே இருக்குது பார்த்திங்களா டெக்ஸ்ட், இதை கிளிக் பண்ணி இதை வந்து H1 கொடுக்கணும். இது வந்து ஹெட்டிங், அதனால் H1 கொடுக்க மறந்துடாதீங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சருங்கிற இடத்துல இது என்னுடைய ஸ்பேஸில் இருக்கிற போஸ்ட், ஓகேவா? நான் ப்ளா ப்ளான்னு என்னுடைய ஆன்சர் எல்லாத்தையும் நான் அதில் போட்டுருவேன். போட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு இதுலேயுமே வந்து ஆஸ் யூஷுவல் நான் என்னுடைய ஸ்பேஸோட லிங்க் வச்சுருவேன். முடிச்சதுக்கப்புறம் இதை பப்ளிஷ் பண்ணிட்டேன். பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் ஷேரும் பண்ணிட்டேன் மற்ற ஸ்பேஸில். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே போவேன், இங்கே இந்த கொஷின்ஸ் தான் வைரல் ஆகுது. இந்த இடத்துல போயிட்டு ஆன்சர் பண்ணும்போது இங்கே பாருங்கள் இந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, ஒரு இமேஜ் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஆன்சர் பண்ணி இதோடு நிறுத்திடுவேன். நிறுத்திட்டு நான் என்ன பண்ணுவேன், இங்கே இருந்து ஒரு டு ரீட் மோர்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுவேன், டைரெக்டாக என்னுடைய இந்த ஆன்சர் இருக்கு இல்லையா இதோட லிங்க்கை இந்த இடத்துல ஆங்கர் டெக்ஸ்ட்டாக கொடுத்துருவேன். ஏன் அப்படின்னா சேம் இதுங்க என்ன ஆன்சர் பண்ணேன், 4 பேராகிராஃப் கொடுத்துருப்பேன், அதில் 1 பேராகிராஃப் மட்டும் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டுட்டு மீதி 3 பேராகிராஃப்க்கு பதிலாக டு ரீட் மோர் மட்டும் கொடுத்துட்டுன்னு வச்சுக்கலாம். வரக்கூடிய ஆடியன்ஸ் இது ரீட் பண்ணுவாங்க, என்னடா 1 பேராகிராஃப் போட இருக்குது, டு ரீட் மோருக்கு கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க இங்கே ரீடைரெக்ட் ஆவாங்க நம்மளுடைய ஸ்பேஸ்க்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஃபாலோவர்ஸாக அவங்க கன்வெர்ட் ஆயிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்படி தான் வந்து நான் ஃபாலோவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். எடுத்தோடனே பண்ணாதீங்க, நீங்கள் உங்களுடைய ஸ்பேஸில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் போடுங்க, நிறைய ஆன்சர் பண்ணுங்கள், நிறைய போஸ்ட் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வைரலான கொஸ்டின் கண்டுபிடிச்சி நீங்கள் போஸ்ட்டாக போட்டு ஆடியன்ஸை இப்படி தான் டைவெர்ட் பண்ணும். இப்படி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க, ஓகேவா? ஸோ இப்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனக்கு கம்யூனிகேஷன் நாலேஜ் பெருசாக இல்லை, ஆனால் நிறைய வந்து ஆன்சர் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இருக்கவே இருக்குது. ப்ளீஸ் வேர்டு ஹீரோ யூஸ் பண்ணிக்கோங்க, இது பெஸ்ட்டு டூல். இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஹியூமன் ரீட் பண்ணுற மாதிரி தான் கண்டென்ட் வரும். நீங்கள் இந்த கண்டென்ட் கூட எடுத்துகிட்டு போய் கண்டென்ட்ஸ்கேல் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு 80% வந்துச்சுன்னா தாராளமாக இந்த கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். இந்த டூல் பெஸ்ட் டூல் தான். நான் இதை பற்றி நிறைய டெமோ கொடுத்துருக்கேன், வேணா யூஸ் பண்ணி பார்த்துக்கங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னுடைய கொரா ஸ்பேஸில் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதையும் காமிச்சிறேன். இது வரைக்கும் அதாவது லாஸ்ட் 7 டேஸில் என்னுடைய ஏர்னிங்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்துக்கோங்க, $0.08, ஜஸ்ட் 20 டேஸ் தான் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க என்னடா இது, இதெல்லாம் ஒரு இன்கமா அப்படி நிறைய பேர் கேட்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது வந்து ஒரு பேசிவ் இன்கம். இதில் நான் வேறு எதுவுமே மிஸ்யூஸே பண்ணல. நான் பாட்டுக்கு எனக்கு கேப் கிடைக்கிறப்பெல்லாம் நான் வந்து நான் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வரக்கூடிய இது பார்த்திங்கன்னா இப்போ $0.08 வந்துட்டுருக்கு. ஆமாம், எனக்கு எப்படி இந்த $0.08 வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்பேஸில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நாம் ஸ்பேஸில் வந்து இதை ஆக்டிவேட் பண்ணணும். இது எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஸ்பான்சர்னு ஒன்று இருக்கா, அதாவது என்னுடைய ஸ்பேஸில் ஆன்சர் ரீட் பண்ண வரக்கூடிய ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரன் ஆகிறதுனால எனக்கு இது மூலிமா ஏர்னிங்ஸ் வந்துட்டுருக்கு. அதுதான் இந்த ஏர்னிங்ஸ், ஓகேங்களா? $0.08, அதாவது என்னோடய ஸ்பேஸ் ஆல்ரெடி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் நல்லாவே நான் ரீச் பண்ண முடியும். ஸோ அதையுமே கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நான் வந்து ப்ரூஃபாகவும் நான் காமிக்கிறேன். ஸோ $0.08 தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்மியாக நினைக்காதீங்க. இது பேசிவ் இன்கம், ஆடியன்ஸ் வர இது இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கும், ஓகேவா? இப்படி தான் வந்துட்டு நான் என்னுடைய ஸ்பேஸ் எல்லாமே ரன் பண்ணிருக்கேன். ஒரு இமெயில் அக்கௌண்ட்டில் ஒரு வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கேன். ஒரு அக்கௌண்ட்டில் நிறைய ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்குவேன், ஆனால் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டான ஒரு நேமில் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுக்கான வீடியோவும் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், வோக்கல் மீடியாவில் நீங்கள் சொன்னீங்க கண்டென்ட் போடலான்னு, நல்ல ஐடியா தான், ஆனால் எங்களால் வித்ட்ரா பண்ண முடியாது. நிறைய பேர் சொல்லிட்டாங்க இந்தியாவிலேருந்து யாராலும் வித்ட்ரா பண்ண முடியாது, அதுக்கு ஸ்ட்ரைப் வேணும் ஸ்ட்ரைப் வேணும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் புரிஞ்சிக்கங்க, நான் நிறைய விஷயத்த வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறம் தான் அதை போட்டுட்டு உங்களுக்கு நான் ஆன்சர் காமிக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இதுக்கும் காமிப்பேன். ஸோ இங்கே பாருங்கள், என்னுடைய வோக்கல் மீடியாவில் நான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த அமௌண்ட் எவ்வளோங்கிறது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், கரண்ட் பேலன்ஸ் இப்போ $0.01. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப் டேஷ்போர்டு அப்படின்னு இருக்கா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என்னுடைய ஸ்ட்ரைப் அக்கௌண்ட்டை வந்து இதில் வந்து இன்டெகிரேட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை,
லாஸ்ட் 17th ஜனவரி அதாவது ஜஸ்ட் 2 டேஸ் பிஃபோர் நான் வித்ட்ரா பண்ணிட்டேன் என்னோட ஸ்டைப் அக்கௌண்ட்ல எவ்வளோ $25.20 நான் அவ்வளோ சீக்கிரம் வித்ட்ராவே பண்ண மாட்டேன் ஸோ பட் இது வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறதுக்காக வித்ட்ரா பண்ணிட்டேன் 5 பிஸ்னஸ் டேஸ்லேயும் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும் இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்கு ஓகேவா ஸோ என்னுடைய அக்கௌண்ட் வந்து நான் இதில் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா என்னால் வித்ட்ரா பண்ண முடியுமா யோசிச்சு பாருங்க ஓகேவா ஸோ இது எப்படி நான் கனெக்ட் பண்ணுறது இது எப்படி நம்ம இந்தியாவில் தான் நானும் இருக்கேன் ஸோ இந்தியாவிலேருந்து எப்படி இந்த ஸ்டைப் எக்ஸ்பிரஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் கூடி சீக்கிரத்தில் கொடுக்குறேன் இதுக்கு எல்லாமே நீங்கள் செய்யக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க லைக் கொடுங்க கீழே கொரா டிப்ஸ் தமிழ் அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள் என்னை என்கரேஜ் பண்ணுங்கள் இதுக்கான எல்லா விஷயமும் நானும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஓகேவா ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள் அந்த இதே மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்